தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவா தெரியுமா, நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பாக்குறாரு. ஜீவனை அளிக்கிறவர் நித்தியமானவர், என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவரால தான் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஜீவனை நமக்கு தர முடியும். ஆமென். அல்லேலூயா. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற ஒரு தேவன் உங்களுக்கும் எனக்கும் அதை வாக்கு பண்ற, உனக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் என்ன பண்ணுவேன், தருவேன் என்பதாக. இரண்டாவது, இந்த ஆடுகளுடைய பரிசுத்தம், நல்ல கவனிங்க. முதலாவது ஆடுகளுடைய பாக்கியத்தை சொன்னேன், அது ஆண்டவர் உங்களுக்கு அருளக்கூடிய நித்திய ஜீவன். இரண்டாவது ஆடுகளின் பரிசுத்தம் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு அவைகள் கெட்டு போவதில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். ஒருவேளை இந்த உலகத்துல நம்மை கெடுக்கிறதுக்கு, நாம நித்திய ஜீவனை இழந்து போவதற்கு ஏதுவான அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். அநேக இடரல்களும் அநேக தடைகளும் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் கூட, நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறோம், நாம கெட்டு போக மாட்டோம். ரொம்ப ஆழமா விசுவாசிங்க, நீங்க கெட்டு போக மாட்டீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களே, அல்லேலூயா. ஆமா, உங்களை 1000 பேர் சேர்ந்து கெடுக்க நினைச்சாலும் உங்களை கெடுக்க முடியாது. காரணம், நீங்க கர்த்தருடைய கரத்துல இருக்கிறீங்க, நீங்க கெட்டு போக மாட்டீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரதான ஆசாரிய ஜபம் அப்படின்னு ஒரு ஜபத்தை யோவான் 17 அதிகாரத்துல அவர் செய்வார். அந்த ஜபத்துக்கு பேரு பிரதான ஆசாரிய ஜபம். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்து தன்னுடைய சீஷர்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த தருணம் வந்துருச்சு. அவர் சிலுவையில் அறைய போறாங்க. அந்த நேரத்துல, கடைசி நேரத்துல அவர் ஜபம் பண்றார், தன்னுடைய சீஷர்களுக்காக ஜபிக்கிறார். என்ன ஜபிக்கிறாருன்னா, ஆண்டவரே இவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, இவ்வளவு நாள் நான் இவங்களோட கூட இருந்து பாத்துக்கிட்டேன், இதுக்கப்புறமும் நீங்க என்ன பண்ணுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சீஷர்களுடைய ஒருமனப்பாட்டுக்காக, ஐக்கியத்துக்காக, இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய சகல தீங்கிலிருந்தும் ஆண்டவர்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்ன்றதுக்காக அவர் ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தடிக யோவான் சுவிசேஷம் 17 முழுவதுமாக வாசிக்க முடியும். அப்ப இங்க அந்த ஜபத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு, அது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை. நீங்க படிச்சீங்கன்னா 17:12 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா படிங்க பார்க்கலாம். நான் அவர்களுடனே கூட, உலகத்தில் இருக்கையில், இருக்கிறேன், அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன், நான் காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல். நல்லா கவனிங்க, அங்க ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்றாரு, எனக்கு தந்தவர்களில் ஒருவன் கெட்டு போனான். கேட்டின் மகனா அவன் இருந்ததுனால எனக்கு தந்தவர்கள் அவன் கெட்டு போனானே அல்லாமல், அவர்களில் ஒருவனும் கெட்டு போகல, அவர்களில் வேற யாரும் என்ன பண்ணல, கெட்டு போகல, ஒருத்தன் கெட்டு போயிட்டான், அதனால மற்ற யாரும் என்ன பண்ணல, கெட்டு போகல. அப்ப கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் வேறு ஒருவரும் கெட்டு போகவில்லை அப்படின்னு சொல்றார். தன்னுடைய சீஷர்கள்ல 12 பேர்ல ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து மட்டும் தான்ப்பா கெட்டு போயிட்டான். ஏன்னா அவன் கேட்டின் மகன் ஆயிட்டான், அதனால அவன் கெட்டு போனானே தவிர வேற யாரும் இது வரைக்கும் என்ன ஆகல, கெட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு, தன் கையில் தந்தவர்களை கெட்டு போகாமல தான் பாதுகாத்து கொண்டதாக பிதாவுடைய சமூகத்துல சொல்லி ஜெபிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கூட ஆண்டவுடைய கரத்துல இருக்கிறீங்க, நீங்க கெட்டு போக மாட்டீங்க. பிரைஸ் காட். ஆமென். அல்லேலூயா.
ஆமா, ஒருவேளை நாம அந்த பின்னாடி சொல்றேன், நாம கேட்டின் மகனா போய்விடாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். மற்றபடி நீங்களும் நானும் நம்மள வேற யாரும் கெடுக்க முடியாது, பிசாசு கெடுக்க முடியாது, உலகம் கெடுக்க முடியாது, வேற எந்த ஒரு செயல்பாடுகளும் நம்மள கெடுக்க முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நம்மள நாம கெடுத்துக்கிட்டா மட்டும்தான் உண்டு. நமக்கே ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நீங்களும் நானும் நம்மை கெடுத்து கொள்ள கூடாதபடிக்கு ஆண்டவர் பூரண கிருபை தந்து பரிசுத்தாவியின் பலன் தந்து ஏற்ற வழிகள் ஆலோசனை கொடுத்து நம்மளை வழி நடத்துவார். ஆனாலும் கூட அது எதுக்குமே செவி கொடுக்காம போற ஒரு ஆள் தான் கெட்டு போவாங்க. அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். அப்ப தேவன் சொல்றாரு, நீ கெட்டு போக மாட்டே அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க கெட்டு போக மாட்டீங்க? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோன்ல இருந்தா கூட கர்த்தருக்கு சித்தமானது அவன் செய்வானா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனுஷன் பாபிலோன்ல அந்நிய தேசத்துல விக்கிரக ஆராதனைகள் நிறைந்த இடத்துல சகல விதமான அசுத்தங்களும் அருவறுப்புகளும் நிறைந்த இடத்துல ஒரு மனுஷன் இருந்தா கூட, அவன் அங்க இருந்தா கூட அவனுடைய நினைவுகளும் செயலும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும். அல்லேலூயா. ஆமா, அவன் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண மாட்டான், மாறிவிட மாட்டான். பரிசுத்த வேதத்துல லோத்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இருந்த இடம் சோதோம் கோமாரா, சகல விதமான அசுத்தங்கள் நிறைந்த இடம், சகல விதமான அருவறுப்புகள் நிறைந்த இடம். ஆனா அந்த இடத்துல நீதிமானாகிய லோத்து அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நீதிமானாகிய லோத்து தன்னை சுற்றி நடக்கிற சகல அருவறுப்பான கிரியைகளை பார்த்து தன்னுடைய இருதயத்துல என்ன வாதிக்கப்பட்டான. அவர் கெட்டு போகல, பிரச்சனைன்னா அவர் பிள்ளைங்க கெட்டு போயிட்டாங்க. கவனமா இருக்கணும் சில நேரத்துல நாம. அப்ப கர்த்தர் அவங்களை என்ன பண்றாருன்னா, பாதுகாத்து கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். இதே போல ஒரு சூழ்நிலையில நோவா வாழுகிறத பார்க்கிறோம். மாம்சமான யாவரும் தங்களுடைய வழியை கெடுத்து கொண்டிருந்த ஒரு காலத்துலதான் நோவா வாழ்ந்தார். நல்லா கவனிக்கணும், நோவா வாழ்ந்த காலம் எல்லாரும் கெடுத்து கொண்டாங்க. மாம்சமான யாவரும் தங்களுடைய வழியை கெடுத்து கொண்டிருந்த காலம். தயவு செய்து என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தக ஆறாவது அதிகாரம் 11-12 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. ரொம்ப சீர்கெட்டு போயிருந்தது. அந்த உலகமே ரொம்ப சீர்கெட்டு போயிருந்தது. அந்த உலகத்துல யாரும் ஒழுங்கா நடக்கிறவங்க இல்லை, ரொம்ப ரொம்ப மோசமா நடந்துகிட்டு இருந்தாங்க. சீர்கெட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க. சரி, அப்புறம் பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. பூமி முழுவதும் சுத்தி பார்த்தா எங்க திரும்பி பார்த்தாலும் கொடுமைகள் நிறைந்திருந்தது. அப்புறம் தேவன் பூமியை பார்த்தார் இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. மாம்சமான யாவரும் எல்லாரும் கெட்டு போயிருந்தாங்க. நல்லா கவனிங்க. இப்ப இந்த இடத்துல நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனாயிருந்தான் என்று 9வது வசனத்துல நாம வாசிக்கிறோம். கெட்டு போன அந்த பூமியில ஒரு மனுஷன் கெட்டு போகாம இருந்தான். காரணம், கர்த்தருடைய கண்கள்ல அவனுக்கு கிருபை கிடைச்சிருந்தது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா, ஒரு பூமி கெட்டு போயிருந்தது. ஒருவேளை நோவா கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவர் கூட கெட்டு போயிட்டு என்ன சொல்லியிருக்கலாம் தெரியுமா? ஏங்க, ஊர்ல யாரும் பண்ணாததை ஏங்க நான் பண்ணிட்டேன். எப்படி நம்ம ஆளுங்க தப்பு பண்றதெல்லாம் சொல்ற ஒரு நல்ல பதில் என்ன தெரியுமா? யாரும் பண்ணாததையே நான் பண்ணிட்டேன். குடிக்கிறவங்க நல்ல குடிக்கிறவங்களை பாருங்களேன். ஏங்க, ஊர்ல எல்லாரும் தான் குடிக்கிறான், நான் குடிச்சா மட்டுமா தப்பு அப்படின்னு. நிறைய கடன் வாங்கிட்ட ஆள் பாத்தீங்கன்னா, ஏன்பா தமிழ்நாடே கடத்துல இருக்குது. செய்யக்கூடாத ஒரு செயலை செஞ்சிட்டா, அதை செஞ்சுட்டு அதுக்கு நம்மால் சொல்ற காரணங்களை பாத்தீங்கன்னா,
பயங்கரமா இருக்கும். அவன் செஞ்சான்ல, எல்லாரும் செய்யறாங்க அதனால நான் செய்யறேன், எல்லாரும் செய்யறாங்கன்னு அதனால நான் பண்ணிக்கிறேன். காதல் திருமணம் செய்யறவங்களை கெடுத்துக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் உதாரணமா காட்ட முடியுமோ அவங்க அவங்க எல்லாம் காட்டி தான் செஞ்சத நியாயப்படுத்த சரிப்படுத்த இந்த மனமானது முயற்சிக்கும். ஆனா தான் வழிகள் கெட்டது என்பதை தேவனுடைய வார்த்தையில நடக்கிறவன் அறிந்து கொள்ளுவான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த நோவா அந்த காலத்துல பேர் கெட்டு போயிருந்தாலும் இந்த நோவாவும் அந்த மனுஷனுடைய குடும்பமும் கெடாம கத்திருக்காத்தாரு. ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்கு. அல்லேலூயா. அப்ப உங்களை சுத்தி இருக்கிற எல்லா ஜனங்களுடைய வழிகளும் கேடுபாடுகள் நிறைந்த அசுத்தங்கள் நிறைந்த வாழ்க்கைக்குள்ள அவங்க போனாலும் ஆண்டவர் உன்னையும் உன் பிள்ளைகளையும் தன்னுடைய உள்ளங்கைகள்ல வரைஞ்சு அவருடைய பேடைக்குள்ள வச்சு உன்னை ஆசீர்வதிக்கிறார்னா, கெட்டு போகாமல் பாதுகாக்கிறார்னா, நீ எவ்வளவு பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கிறன்னு பாத்துக்க. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க கெட்டு போக மாட்டீங்க. அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க கெட்டு போக மாட்டாங்க. தன் காலத்துல இருந்தவர்களை பாதுகாத்த ஆண்டவர், இந்த நோவாவை பாதுகாத்த கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாப்பாராக. நீங்க கெட்டு போக மாட்டீங்க பிரதர். உலகம் கெட்டு போயிடுச்சு பிரதர். எல்லாம் ரொம்ப மோசமாயிட்டாங்க பிரதர். நம்மளை சுத்தி எதுவுமே நல்லது இல்லை பிரதர். எஸ் உலகம்னா அப்படிதான் இருக்கும். எல்லாம் சீர் கெட்டு போயிடுச்சு, ஒரே கொடுமையினால நிறைந்திருக்குதா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ கெட்டு போக மாட்ட, காரணம் நீ கர்த்தருடைய கரத்துல இருக்கிற. அல்லேலூயா. ஆமா. மூன்றாவதாக இந்த ஆடுகளுக்கான பாதுகாப்பு, ஆடுகளின் பாக்கியம் சொன்னேன், ஆடுகளின் பரிசுத்தம் சொன்னேன், மூன்றாவது ஆடுகளின் பாதுகாப்பு என்னன்னா, அதுல மூன்றாவது வார்த்தை, அவைகளை என் கையில் இருந்து ஒருவரும் என்ன பண்ண முடியாது, பறித்து கொள்ள முடியாது. அந்த ஆடுகளை மேய்ப்பனாகிய கர்த்தருடைய கரத்திலிருந்து ஒருத்தர் என்ன பண்ண முடியாதான், பறித்து கொள்ள முடியாதான். அப்ப நல்லா கவனிங்க, இந்த உலகமும் நம்மளை என்ன பண்ண நினைக்குதுன்னா, கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து நம்மளை பிரிக்க நினைக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது 8 அதிகாரத்துல, ரோமர் 8 அதிகாரத்துல சொல்றாரு, பல காரியங்களை பற்றி சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா, தயவு செய்து என்னோடு கூட சேர்ந்து வாசிங்களேன். நிறைய விஷயங்கள் நம்மளை ஆண்டவரை விட்டு பிரிக்கணும்னு நம்ம எல்லாம் ஆதிக்கம் செலுத்தலாம். ஆனா பவுல் என்ன சொல்றாரு, இது எதுவுமே நான் ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்காது அப்படின்னு சொல்றாரு. தயவு செய்து 36வது வசனத்திலிருந்து நாம வாசித்தோமானால், கிறிஸ்துவின் அன்பை விட்டு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார், நம்மை பிரிப்பவன் யார். அப்படின்னா கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து என்னை யார் பிரிக்க முடியும், அவருடைய கையிலிருந்து அவருடைய செட்டைகள் இருந்து என்னை யார் பிரிச்சிட முடியும், யார் பிரிக்க முடியும், படிங்க பார்க்கலாம். உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ. அப்ப பாருங்களேன், எதெல்லாம் எடுத்துட்டு வர்றாரு பாருங்க. சில நேரத்துல பசி வந்தா கூட எது பறந்து போகுது, பசி வந்தா பக்தி பறந்து போயிருது. சில ஆட்களுக்கு பசி வந்தா ஆண்டவரையே தேட மாட்டேங்கிறான். என்னங்க, ஆண்டவரெல்லாம் அப்புறம் பார்க்கலாங்க. அப்ப பசி, நல்ல ட்ரெஸ் இல்லைன்னா கூட ஆண்டவரை விட்டுறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அதனாலதான் அடுத்த வார்த்தையில என்ன சொல்றாரு, நிர்வாணமோ. அப்ப ஒரு நல்ல துணி இல்லைன்னா ஆண்டவரை விட்டுட்டு போயிடுறாங்க சில ஆட்கள். பசிக்காக ஆண்டவரை விடுகிறவர்கள், நிர்வாணத்திற்காக ஆண்டவரை விடுறவங்க, அப்புறம் நாசமோசமோ பட்டயமோ, இது எல்லாவற்றிலேயும் நாம் முற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாரு ஜெயம் கொள்ளுறவளா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது சொல்றாரு பாருங்க, மரணமானாலும். எங்க வாழ்க்கையில மரணமே வந்தா கூட, எவ்வளவு பெரிய நாசமோசங்கள் வந்தா கூட, பட்டயங்கள் வந்தா கூட, அது எதுவுமே எங்களை அவர் மேல நாங்க வச்சிருக்கிற அன்பிலிருந்து எங்களை பிரிக்காது என்று நாங்க என்ன பண்றோம், நிச்சயித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. எங்களுக்கு ஒரு உறுதியான ஒரு வெளிப்பாடு இருக்கிறது, உறுதியான ஒரு அறிக்கை இருக்கிறது. அது என்னன்னா, ஆண்டவருடைய அன்பிலிருந்து எங்களை எதுவுமே பிரிக்காது. இந்த கால வேளையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படிப்பட்டதான ஒரு நிச்சயம் உங்களுக்கு இருக்கா. நம்முடைய வாழ்க்கையில இடரல்கள் வரலாம். சில நேரங்கள்ல கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கக்கூடிய நிறைய சூழல்கள் வரலாம், நிறைய சூழ்நிலைகள் வரலாம், பாவ சோதனைகள் வரலாம், போராட்டங்கள், விசுவாச போராட்டங்கள் நிறைய நடக்கும். இப்படி பவுல் எழுதின மாதிரி நிறைய சூழ்நிலைகள் வரும். உங்களை ஆண்டவருடைய அன்பிலிருந்து பிரிக்கிறதற்கு ஏதுவாக அதெல்லாம் பிரிச்சிருமாங்க. உங்களை ஆண்டவருடைய அன்பிலிருந்து
யோசேப்ப அடிமையா விற்று போட்டாலும் ஆண்டவர் பேர்ல இருக்கிற அன்பு போகாது. குழியில் போட்டாலும் சரி, சிறைச்சாலையில் போட்டாலும் சரி, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் கர்த்தரோட இருந்தான். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்றேன், நீங்க ஆண்டவருடைய கையிலிருந்து ஒருத்தரும் உங்களை பறிக்கவே முடியாது. ஆண்டவருடைய கரம் வல்லமையான கரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் சொல்றேன், நீங்க சில நேரங்கள்ல வீட்டுல சாம் சின்ன பையனா இருக்கும் போது அவரு என்ன பண்ணுவார்னா, எதையாவது ஒண்ணு ஏதாவது ஒண்ணு அவனோட பொருள் எதையாவது ஒண்ணு நான் எடுத்துட்டேன்னா அதை என்கிட்ட இருந்து வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுவான். அவர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய முழு பலத்தையும் போட்டு என்ன பண்ணுவார்னா என்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். ஆனா அது நடக்காது. முழு பலத்தையும் போட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பார், அப்புறம் முடியாது. ஜோசியம் அதே மாதிரிதான். முழு இப்ப அந்த மாதிரி பந்தமா பண்றான், அப்படி முழு பலத்தையும் போட்டு ட்ரை பண்றாங்க, பறிக்க முடியாது. நானா அதை கொடுத்தாதான் உண்டு. நல்லா கவனிங்க, என் கரம், என் கரத்துல இருந்து என் பிள்ளைகளால் என்ன பண்ண முடியலன்னா பறிக்க முடியல. சர்வ வல்லமருடைய கரம் எவ்வளவு பலத்த கரம், அந்த கரத்திலிருந்து பறிக்கணும்னா அவரோட பலத்தவன் யாராவது இந்த பூமியில இருக்கிறானாயா? யாராவது இருக்கிறானா? ஒருத்தருமே கிடையாது. அப்ப நீங்களும் நானும் அவருடைய வல்லமை உள்ள கரத்துல இருக்கிறோமே, உங்களை என்ன யார் யார் பறிக்க முடியும்? ஆமா, கவனிங்க, எனக்கு ஒரு அழகான சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. நீங்க வாசிச்சீங்கன்னா 1 Samuel 17 தாவீது சவுலுக்கு போய் நிறுத்தப்படுகிறார். கோலியாத்து ஏலா பள்ளத்தாக்குல வந்து எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த தருணத்துல சவுல் முன்னாடி தாவீது போய் நிக்கிறார். ஒரு 15-16 வயசு வாலிப பையன் ஒரு ராஜாவுக்கு முன்பாக போய் நிக்கிறார். ராஜா கேக்குறாரு, தம்பி நீ எப்படிப்பா இந்த யுத்தத்துல ஜெயிப்ப? அவன் பெரிய யுத்த வீரன், அவன் 9 இருக்கிறான், அவன் பெரிய யுத்த வீரனாச்சே, உன்னால அவனை ஜெயிக்க முடியாது, நீ என்ன சாதாரணமா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற, நீ என்னப்பா பண்ணிடுவ அப்படின்னா, இவன் சொல்றான், அவன் சொல்ற வார்த்தையை நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவன் என்ன சொல்றான்னா, நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு முறை ஒரு சிங்கமோ ஒரு கரடியும் வந்து என் ஆட்டை பிடிச்சுக்கிட்டு போயிருச்சு. படிங்க பார்க்கலாம், 1 Samuel 17:34-35 வசனத்தை படிக்கலாம். தாவீது சவுலை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்து. நல்லா கவனிங்க, சிங்கம் இந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சு இழுத்துட்டு போகும்போது இந்த ஆடு நினைக்குது, ஐயோ அவ்வளவுதான் நம்ம கதை, அதனுடைய பலத்துக்கு அதால என்ன பண்ண முடியல, போராட முடியல, அதுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல, இந்த சிங்கத்தை எடுத்து போராடுறதுக்கு முடியல, இந்த சிங்கம் இழுக்க இழுக்க அது தர 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 தரன்னு போயிட்டே இருக்குது, அது நினைக்கும் நம்ம கதெல்லாம் முடிஞ்சிச்சு போல அப்படின்னு. ஐயா, இதுக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறான்னு இந்த ஆட்டுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ, அந்த
ஆட்டுக்கு தெரியல கூட நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியணும். எந்த சிங்கமாவது உன்னை பிடிச்சு உன் பலத்துக்கு மிஞ்சின பலவான் உங்களை பிடிச்சு இழுத்துட்டு போன, நான் சொல்றேன், ஒரு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார்ல, அவர் தொடர்ந்து வருவார். ஹல்லேலூயா. உன்னை எங்க போனாலும் விட மாட்டாரு. சிங்கத்தின் வாய்க்குள்ள இருக்கிற உன்னால் சிங்கத்தை அடித்து, ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எதை உன்னால ஜெயிக்க முடியும் அதை அவர் ஜெயிப்பார். எதை உன்னால மேற்கொள்ள முடியல அதை அவர் மேற்கொள்ளுவார். மேற்கொண்டு அதனுடைய வாய்க்கு உன்னை தப்புவிப்பார். உன்னை தப்புவிக்கிற ஒரு ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க? என் பலவீனம் எதுவா இருந்தாலும் அது ஆண்டவர் அதனுடைய கையிலிருந்து என்னை விடுவித்து என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அருமையான தேவசனமே. இது என்ன ஆண்டவரே மேற்கொள்ளுதே, இது என்னை பறித்து கொண்டு போய்விடுமோ என்று சொல்லி அங்கலாய்க்காத. உன் பாவமோ உன் பலவீனமோ உன் போராட்டங்களோ நீ சந்திக்கிற எந்த விதமான நிந்தைகளா இருக்கலாம், எதுவே எது உன்னை பறித்து கொண்டு போகும்னு நினைக்கிறியோ, பறித்து கொண்டு போக நினைக்க இதுதான் என்ன பறிச்சிட்டு போக நினைக்கிறல்ல, அது கையில இருந்து கர்த்தரை மீட்டு கொண்டு வந்துருவார். ஏன்னா அவர் கையில நீ இருக்கிற. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல இன்னொரு முக்கியமான வார்த்தையை சொல்றார் ஆண்டவர். சொல்றாரு எப்பவுமே இந்த வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லிட்டு என் கையில இருந்து எவனுமே படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரா? ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டார். நான் இந்த வார்த்தையை படிக்கும்போது எனக்கு அப்படி தோணுச்சு. அப்படி சொல்லிட்ட உடனே டக்குன்னு அடுத்தது என்ன சொல்றாரு தெரியுமா? எம்பி தான் என்னை விட பெரியவரு, எம்பி தான் என்னை விட பெரியவரு, உங்களை எனக்கு தந்ததே அவரு தான். என் கையில இருந்து படிச்சுட்டா கூட அவர் கையில இருந்து எவனுமே பிரிக்க முடியாது. உங்களுக்கு டபுள் ப்ரொடெக்ஷன் இருக்குது. நீங்க அவரு என்னன்னா தன்னங்க கொஞ்சம் பெருமை பாராட்டுற மாதிரி அந்த ஒரு வார்த்தை அவருக்கு அதுல கொஞ்சம் பெருமை வந்துட்ட மாதிரி தெரிஞ்சிருது. அவருக்கு அந்த அந்த வார்த்தைக்குள்ள ஏதோ நம்மளை கொஞ்சம் உயர்த்தி பேசுற மாதிரி தெரிஞ்சிருது போல இருக்கு. என் கையில இருந்து எவனுமே பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில சொல்றாரு, என் பிதா என்னை விட பெரியவர் வா. கையே ஒருவேளை அவர் கையையே எவனா அசைக்கிறதுக்கு இந்த உலகத்துல எவனுமே கிடையாது. ஆனா அவர் சொல்றாரு அப்படி அப்படி தன்னை தாழ்த்துற அடுத்த வார்த்தையில சொல்லிடுறாரு, என் பிதா என்ன விட பெரியவர், அவருடைய பலத்த கரத்திற்குள்ள இருக்கிற உன்னை ஒருத்தராலையும் பறிக்கவே முடியாது. 30வது வசனத்துல இருக்கா? 29வது வசனத்திலயா? அவர்களில் எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவர்களை எனக்கு தந்த என்னுடைய பிதா எல்லாரிலும் பெரியவர். சொல்லுங்க எல்லாரிலும் பெரியவர். சொல்லுங்க எல்லாரிலும் பெரியவர். சொல்லுங்க எல்லாரிலும் பெரியவர். நீங்க யார் கையில இருக்கீங்க தெரியுமா? பெரியவர் கையில. ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரிலும் பெரியவர், எல்லாவற்றிலும் பெரியவர். ஆமா, இந்த உலகத்துல எது உங்களுக்கு பெருசா தெரியுதோ அது எல்லாவற்றை பார்க்கலும் பெரியவருடைய கரத்துல நீங்கள் இருக்கிறீர்கள். அவருடைய கரத்திலிருந்து உங்களை ஒருத்தனாலையும் பறிக்க முடியாது. வேற எந்த பிரச்சனைகளும் உங்களை ஆண்டவருடைய அன்புல இருந்து பறிச்சிடாது என்பதுல நீங்க ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. அதுல சந்தோஷப்படுங்க. அப்ப இந்த ஆடுகளுக்கான பாதுகாப்பு கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வதாக இந்த ஆடுகளின் பணி. இதுல நான் சில முக்கியமான குறிப்புகளை சொல்லிவிட விரும்புகிறேன். முதல்ல ஆடுகளின் பாக்கியத்தை சொன்னேன். இவைகளுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். நீங்க அத்தனை பேரும் பரலோகத்துக்கு வந்து சேருவீங்க. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க. ரெண்டாவது, நீங்க கெட்டு போக மாட்டீங்க. உங்களை கெடுக்கிறதுக்கு பல சூழ்நிலைகள் வந்தாலும் நீ கெட்டு போக மாட்ட. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஆமா, ரைட். அடுத்தது 3வது, இந்த ஆடுகளுடைய பாதுகாப்பு. நீ கர்த்தருடைய கரத்துல இருக்கிற, ஒருவரும் உன்னை பறித்து கொள்ளவே முடியாது. 4வதாக இந்த ஆடுகளுடைய பணி. இந்த வாக்கு தத்தத்தை யாருக்கு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்றதுதான் 27வது வசனத்துல இருக்கு. இந்த வாக்கு தத்தத்தை எல்லாரும் சொந்தம் பாராட்ட முடியாது. இந்த வாக்கு தத்தத்தை யாரு சொந்தம் பாராட்ட முடியும் அப்படின்னா 27வது வசனத்தை நீங்க திரும்ப ஒரு முறை படிங்க. என் ஆடுகள் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நல்ல கவனிங்க. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நல்லா கவனிக்கணும். இதுதான் ஆட்டோட பணி. இது யாருக்கு அப்படின்னா ஆடுகளுக்கு. ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். சத்தமா சொல்லுங்க.
ஆடுகள், நாம் எல்லாரும் ஆண்டவருடைய கைக்குள்ளான ஆடுகளாய் இருக்க வேண்டும். வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, சங்கீதத்துல சங்கீதம் 95:7 நீங்க வாசிச்சீங்கன்னா, நாம் அத்தனை பேரும் ஆண்டவருடைய கையில் இருக்கிற ஆடுகள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க கையில் இருக்கிற ஆடுகளா? கர்த்தருடைய கையில இருக்கீங்களா நீங்க? சில நேரத்துல நல்லா கவனிங்க, நாம ஆடுகளா இருக்க வேண்டும், மாறாக ஓநாய்களா இருந்து விட கூடாது. பரிசுத்த வேதாகமத்துல மத்தேயு எழுதுற சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, ஆட்டுத்தோலை போர்த்திய ஓநாய்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆட்டுத்தோலை போர்த்திய எங்க இருக்கு? அது ஆட்டு தொழுவத்துக்குள்ள இருக்குது. ஆனா அதனுடைய ஹார்ட் எப்படி இருக்கு? ஓனாய போல இருக்கு. சில நேரத்துல நம்முடைய ஜீவியம் ஆடுகளை போல இல்ல, ஓனாய போல இருக்குது. கவனிங்க, இந்த வாக்கு தத்தம் யாருக்கு அப்படின்னா, 100க்கு 100 ஆடுகளுக்கு. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஆடுகளை போல இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சில நேரத்துல நாம என்ன பண்றோம்னா, ஆடுகளை போல தோலை போர்த்துக்கிட்டு, அதாவது நம்மளை பார்க்கும் பொழுது விசுவாசிகள் போல தெரியறோம், ஆனா உள்ளத்துல நாம விசுவாசிகளா இருக்கிறது இல்ல. வெளியில பார்க்கிறதற்கு கிறிஸ்தவர்களாக தெரியறமே தவிர கிறிஸ்தவங்களா இல்ல. உள்ளத்துல ஓநாய்களாக, உள்ளத்துல நரிகளாக நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, இது ஆடுகளுக்கான வாக்கு தத்தம். நல்லா கவனிங்க, ஆடுகளுடைய சுபாவத்துல ரொம்ப முக்கியமானது என்னங்க? ஆடுகளுக்கு தந்திரம்னா என்னன்னே தெரியாது. அல்லேலூயா. ஆமா, ஆடு ஆடு தன்னை வெட்டக்கூடிய கசாப்புக்காரங்கிட்ட கூட கழுத்தை கொடுத்துக்கிட்டு தான் என்ன பண்ணும், சொல்ல மாட்டீங்களே? ஆமா, நீங்க போய் பாருங்களேன், அந்த ஆட்டு தொட்டிக்கு கழுத்தை கூட்டு வந்து இப்படி சொன்ன, அதுல சீக்கிரம் சீக்கிரம் அதை அப்படியே காட்டிக்கிட்டே நிற்கும், என்ன இதே வெட்டிடுங்க, என்ன அது நம்புங்க, அதுக்கு அவ்வளவு நம்பிக்கை தன்னுடைய அந்த மெய்ப்பன் மேல. வெட்டுறவனை கூட அது அவ்வளவு நம்பும், அதுக்கு இந்த தந்திரமெல்லாம் இருக்க தெரியாது, அதுக்கு நடிக்கெல்லாம் தெரியாது, அது அப்படியே ஒரிஜினலாவே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நான் சொல்றேன், இங்க இந்த வாக்கு தத்தமானது ஆடுகளுக்கு, அதுல ரொம்ப அழகா சொல்றார், என்ன ஆடுகள் எப்படி சொல்றாரு, அதுல இருக்க பாருங்க, என் ஆடுகள் 27, அது எப்படி ஆரம்பிக்கிறாரு, என் ஆடுகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நாட்கள்ல ஆடுகளை வாங்கி காவல் காக்குறவங்க கையில கொடுத்துருவாங்க வாடகைக்கு. அந்த நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு ஒரு பெரிய முதலாளியா இருந்தேன்னு, நான் ஒரு 100 ஆடு வாங்கி யாருக்கிட்ட கொடுத்துருக்கிட்ட கொடுத்துருவேன், அவர் என்ன பண்ணுவாரு, மேய்ச்சி கீச்சு அவருக்கு ஒரு பங்கு சம்பளம் எடுத்துக்கிப்பாரு, அதுக்கு பிறகு எனக்கு தருவார். இப்ப இது நான் வந்து ஆட்டோட ஓனர், அவர் வந்து ஆட்டோட மேய்ப்பர். நல்லா கவனிங்க, இன்னும் சொல்ல போனா அவர் உண்மையான மேய்ப்பரா இல்லைன்னா கூலிக்கு மேய்க்கிறவரா அப்படின்றது இது ரெண்டுத்துல தெரிஞ்சிடும். இதுலதான் மேய்ப்பரோட ஆட்டிடியூட் தெரியும். எப்படின்னா, உண்மையான மேய்ப்பன்னா ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்து மேய்க்கணும், கூலிக்காக மேய்ச்சான்னா அவன் என்ன பண்ணுவான்னா, கள்ளர்கள் வரும்போது விட்டுட்டு ஓடி போயிடுவான். இதெல்லாம் எங்க இருக்குன்னா, யோவான் 10வது அதிகாரத்துல இருக்கு, நீங்க தயவு செய்து வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. அப்ப அந்த மேய்ப்பருடைய கையில கொடுக்கறல்ல, இவர் என்ன சொல்றாரு தெரியுமா, இது ஏன் ஆடு அப்படின்னா, இது எனக்கு சொந்தமானது. அல்லேலூயா. ஓனர்ஷிப்புங்க, அவர் தான் ஓனரு. எப்படி இதுக்கு ஓனர் ஆனார்னா, அவர் உங்களையும் என்னையும் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி உங்களை என்னையும் வாங்கி இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இந்த ஆடுகள் அப்படின்னு சொல்றது யாருன்னா, மீட்கப்பட்டவர்களை. நல்லா கவனிங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கணும், மீட்கப்பட்டவர்களா இருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இருதயத்துல விசுவாசித்து வாயில அறிக்கை பண்ணி பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்தானம் பெற்று கர்த்தருடைய சபையில நீங்க ஐக்கியமா இருக்கணும், அப்பதான் நீங்க அவருடைய ஆடுகள். ஏனென்றால் அவரால் மீட்கப்பட்டவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள்
9283160662 9840672355 எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189 இஹெச் ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 621.